ஹாய், வெல்கம் டு விகேடிஸ் வேர்ல்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பட்டர் நான் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கு, அதில் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அரை கிலோ மாவுங்கிறதுனால ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை திரும்ப இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 100 ml அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மீதிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா அதை பிணைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுறப்ப அது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவை நல்லா நம்ம பிணைஞ்சிட்டோம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே மேலே நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். நல்லா தடவி விட்டு மேலே ஒரு துணி போட்டு மூடி விட்டுடலாம். இது ஒரு மணி நேரமாவது ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இன்னும் கூட ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா ஊற ஊற ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தூள் தூவிக்கிட்டு நான் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கிட்டு தண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ தண்ணி தேய்ச்ச பக்கத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறப்போ இதை போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அங்கங்கே பபுள் வர ஆரம்பிக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி இது ஃபுல்லாக நெருப்பு மேலே படுற மாதிரி காட்டிக்கலாம். ஒரே சைடு காட்டாதீங்க, நல்லா ரொட்டேட் பண்ணி காட்டுங்க எல்லா பக்கமும் நெருப்படுற மாதிரி. இப்போ இது சூடாக இருக்கும்போதே மேலே நல்லா பட்டர் தடவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் தடவாமல் சூடாக இருக்கும்போதே பட்டர் தடவாமல் விட்டிங்கன்னாக்க காஞ்சி போயிடும். இப்போ நம்ம சூடான பட்டர் நான் ரெடி. உங்களுக்கு இதில் பண்ணுற மாதிரி திருப்பி உங்களால் பண்ண முடியல, உங்கள் தோசைக்கல்லேருந்து கீழே கீழே விழுதுன்னா நீங்கள் இந்த கொத்தமல்லி தேய்ச்சவொடனே தண்ணி தடவாமல் டைரெக்டாக அப்படியே பேனில் வச்சுக்கோங்க. நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். அது அப்படியே நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்க பெர்ஃபெக்ட்டா நம்ம நான் ரெடி ஆயிடுச்சு. இதல இப்ப திரும்ப சூடா இருக்கும்போதே பட்டர் தடவி எடுத்துக்கலாம். Thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.